நியூஸ் நேர்களுக்கு வணக்கம். அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா என்ற எதிர்பார்ப்போடு 25 ஆண்டுகளை கடந்து விட்டனர் ரஜினி ரசிகர்கள். தற்பொழுது தன்னுடைய ரசிக மன்ற நிர்வாகிகளுடன் ஒரு ஆலோசனை கூட்டத்தையும் நடத்தி முடிச்சிருக்காரு ரஜினி. இதனால தற்பொழுது ஒரு பேசு பொருளாக மாறியிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த். அந்த ஆலோசனை கூட்ட முடிவில் என்ன வந்து அவர் முடிவு செய்திருக்கிறார், அவருடைய அந்த அரசியல் கட்சியை எப்பொழுது துவங்க போகிறார், அந்த கட்சியின் சின்னம் கொடி எப்பொழுது வெளியிட போகிறார், தொடர்ந்து அவர் அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா, இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழக அரசியலின் ஒவ்வொரு நிகழ்வுகளையுமே ரொம்ப உன்னிப்பாக கவனித்து வந்துட்டு இருந்தாரு நடிகர் ரஜினிகாந்த். அந்த வகையில் தற்பொழுது தேர்தல் கூட்டணியாக அதிமுக பாஜக உடன் கூட்டணி வைத்திருக்கிறது. அவருக்கு ரொம்பவே ரிலாக்ஸாக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. திமுகவின் கூட்டணி எந்த அளவிற்கு இருக்கிறது, அது யாருடன் இருக்கிறது என்பதை பற்றி அவர் கவலைப்படவே இல்லையா, அதிமுகவின் கூட்டணி எப்படி அமையப்போகிறதுங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் அவர் வந்து இருந்துட்டு இருந்தாரா. இந்த ஒரு கூட்டணி அமைந்ததை அடுத்து அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கும் என்பதை அறிவிப்ப அவர் வந்து தயாராக இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. ரஜினியின் அரசியல் பிரவேசம் என்பது தமிழகத்தில் ஒரு பேசு பொருளாக தான் நீடித்து வந்தே இருந்திருக்கு. ஏன்னா இதுவரைக்குமே தன்னுடைய அரசியல் கட்சி எப்பொழுது தொடங்க போகிறது என்பதை பற்றியும் இந்த முழு நேர அரசியல் பிரவேசம் குறித்தும் எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் இதுவரைக்கும் அவர் வெளியிட்டதே கிடையாது. இந்த நிலையில 2017 டிசம்பர் 31 அவர் அரசியல் கட்சி தொடங்க போவதாக ஒரு அறிவிப்பையும் வந்து வெளியிடுறாரு. அதுல எனது அரசியல் பிரவேசமானது உறுதி, இது காலத்தின் தேவை அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருந்தாரு. ஆனா அதுக்கப்புறம் அவருடைய அந்த அரசியல் கட்சி தொடங்குவது குறித்த எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வந்து அவர் வெளியிடவே இல்லை. இப்படியே காலங்கள் நீடித்து கொண்டிருந்த நிலையில கடந்த மார்ச் மாதம்ல ஒரு நட்சத்திர விடுதியில வந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் ரஜினிகாந்த் தன்னுடைய அந்த அரசியல் கட்சி தொடங்குவது குறித்த தன்னுடைய அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது அப்படிங்கறத பற்றி அவர் வந்து கூறியிருந்தாரு. மேலும் அதுல அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, என்னுடைய அரசியல் வருகை குறித்து இருந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வதந்திகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாகவும், மற்றும் என்னுடைய வருங்கால அரசியல் நிலைப்பாடு எந்த அளவிற்கு இருக்கும், அது எப்படி இருக்கும் என்பதை விளக்குவதற்காகவும் தான் இந்த ஒரு சந்திப்பு அப்படின்னு அதில் தெரிவிச்சிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தமிழக மக்களிடத்துல ஒரு அரசியல் குறித்த ஒரு எழுச்சி ஏற்பட வேண்டும், அப்போதுதான் நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருந்தாரு. இதைத் தொடர்ந்துதான் கொரோனா பொது முடக்கம் வந்து நிலவியது. இருந்தாலும் அவ்வப்போது ரஜினியின் அரசியல் பிரவேசம் குறித்து ஒரு சில கருத்துக்கள் அவ்வப்போது வந்து கொண்டுதான் இருந்தது. மேலும் இதை அடுத்து கொரோனா காலகட்டத்தில் தமது உடல்நிலை வந்து சரியாக இல்லாத காரணத்தினாலும் அதனால் வெளியே வந்து மக்களை வந்து சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் மருத்துவர்கள் கூறியிருப்பதாக ரஜினியே தெரிவிப்பது போல ஒரு அறிக்கையானது வந்து சமூக ஊடகங்கள்ல கடந்த அக்டோபர் மாதம் ரொம்பவே வேகமாக பரவி கொண்டிருந்தது. இது குறித்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல ஒரு விளக்கமும் கொடுத்திருந்தாரு நடிகர் ரஜினிகாந்த். அந்த விளக்கத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய கடிதம் போலவே நான் ஒரு அறிக்கையை வெளியிட்டது போலவே ஒரு அறிக்கையானது சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே தீவிரமாக பரவி கொண்டிருக்கிறது. அது நான் வெளியிட்ட அறிக்கை அல்ல அப்படிங்கிறது உங்க அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். ஆனா அந்த கடிதத்துல கூறி இருப்பது போல என்னுடைய உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் சொல்லியது போல இருக்கும் கருத்துக்கள் அனைத்துமே வந்து உண்மைதான். என்னுடைய உடல்நிலை தற்போது சரியாக இல்லைங்கிறத வந்து அவர் தெரிவிச்சிருக்காரு. இது குறித்த ஒரு விளக்கத்தை, ஒரு கூட்டத்தை உடனடியாக என் ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு ஒரு கூட்டம் ஒன்று நடத்திவிட்டு அதில் எடுக்கப்படும் முடிவுகளை உடனடியாக நான் வந்து தெரிவிப்பேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கூட்டத்தில் என்னுடைய அரசியல் நிலைப்பாடு எந்த அளவிற்கு இருக்கும் என்பதையும் நான் தெரிவிப்பேன் அப்படின்னு விளக்கம் அளிச்சிருந்தாரு. இந்த நிலையில தான் தற்பொழுது தன்னுடைய ரஜினி மக்கள் மன்ற நிர்வாகிகளோடு ஒரு ஆலோசனை கூட்டத்தை நடத்த போவதாக ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தாரு. அந்த அறிவிப்பை அடுத்துதான் மிகப்பெரிய ஒரு பேசு பொருளாக மீட்டும் ரஜினிகாந்த் வந்து மாறியிருக்காரு. இதையடுத்துதான் கடந்த 2 மிகப்பெரிய ஒரு விவாதங்களுக்கும் இது வந்து உட்படுத்தப்பட்டிருந்தது. எந்த மாதிரியான விவாதங்களை பார்க்கும் பொழுது, இப்பவாவது இந்த கூட்டத்தின் முடிவிலையாவது அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்னங்கிறத ரொம்ப தெளிவாக அவர் சொல்லுவாரா மாட்டாரா அப்படிங்கிற கேள்விகளும் எழுந்து வந்தது. இது குறித்து வெளியிட்ட அறிவிப்புல என்ன சொல்லியிருந்தாருன்னா, நவம்பர் 30 கோடம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ராகவேந்திரா மண்டபத்திற்கு அவருடைய நிர்வாகிகள் 37 வந்து இந்த கூட்டத்திற்கு அழைத்திருப்பதாகவும், இந்த கூட்டத்துல ஒரு சில முடிவுகள் எடுக்கப்பட்டு இதையடுத்து அரசியல் நிலைப்பாடு என்னவாக இருக்கும், அரசியல் கட்சி தொடங்கப்படுமா என்பது குறித்த முடிவை வந்து உடனடியாக வெளியிடப்படும் அப்படிங்கறதையும் தெரிவிச்சிருந்தாரு. இவர் ஏன் நவம்பர் 30 இந்த ஆலோசனை கூட்டத்தை வைத்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு காரணங்களும் கூட சொல்லப்படுகிறது. ஏன்னா அவர் வணங்கக்கூடிய மகா பாபாஜியின் பிறந்த நாள் அன்று அவர் இந்த கூட்டத்தை நடத்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரா. ஆன்மீக அரசியல் செய்ய போறன்னு சொல்லக்கூடிய ரஜினி இந்த கூட்டத்தை கூட ஒரு ஆன்மீக வழியில தான் வந்து நடத்தியிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா, நவம்பர் 30 காலை 7:30 to 9 ராகு காலமா,
பத்தரை மணிலிருந்து 12 மணி வரைக்கும் யமகண்டமா. இதனால இந்த நேரத்துல வந்து நம்மளுடைய ஆலோசனை கூட்டத்தை நடத்தக்கூடாதுன்னு 9:30 மணிக்கு தன்னுடைய ஆலோசனை கூட்டத்தை வந்து வச்சு அந்த கூட்டத்தையும் முடிச்சிருக்காரு நடிகர் ரஜினிகாந்த். இந்த மக்கள் மன்ற நிர்வாகிகளுடன் ஏற்படுத்தப்பட்ட இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு நடிகர் ரஜினிகாந்த் வருகை தந்திருந்த போது ஒரு நல்ல மைண்ட் செட்ல தான் வந்து வந்திருக்காராம். ஆனா அந்த கூட்டத்துல கலந்து கொண்டு அந்த மாவட்ட செயலாளர்கள் சிலர் பேசுவதை கேட்டதுமே அவர் ரொம்பவே வந்து கோபப்பட்டார், ரொம்பவே டென்ஷன் ஆயிட்டார் அப்படின்னு தகவல்கள் வெளியாகி இருக்கு. மேலும் அவர் ரொம்பவே கோபமாக அந்த நிர்வாகிகள் கிட்ட என்ன பேசிருக்காருன்னா, நான் உங்களை இங்க ஒரு மீட்டிங்க்கு அழைக்கும் பொழுது நீங்க எல்லாருமே நல்லா தான் பேசுறீங்க, ஆனா இங்க பேசினதை அடுத்து களத்துல போய் இறங்கி நீங்க எதுவுமே செய்ய மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு அரசியல் அனுபவம் பத்தாதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஒரு 15% நபர்கள் மட்டும்தான் அவங்களுடைய செயல்பாடுகள் வேலைகள் மட்டும்தான் வந்து சரியானதாக இருக்கிறது, மீதி இருக்கும் பலரும் அவங்களுடைய அந்த செயல்பாடுகளும் வேலைகளும் சரியானதாக இல்லை அப்படின்னு குற்றம் சாட்டியிருக்கிறாரு. இங்க இருக்கக்கூடிய பல நபர்கள் காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல இருந்தீங்கன்னா என்ன நம்பாதீங்க, போயிடுங்கன்னு சொல்லியிருக்காரு. மேலும் என்னுடைய பேருக்கு ரொம்பவே நீங்க களங்கத்தை வந்து ஏற்படுத்தி தந்துட்டு இருக்கிறீங்க, அவங்களுடைய பெயர்கள் யாருங்கிற லிஸ்ட் என்கிட்ட இருக்கு, அவங்கள மேல கண்டிப்பாக நான் வந்து ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் இந்த மாவட்ட நிர்வாகத்தை நான் மாற்றி அமைக்க போகிறேன், புதிய மாவட்ட நிர்வாகிகளை நான் நியமிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் நான் அரசியலுக்கு வரமாட்டேன்னு நிறைய பேர் ஒதுங்கிட்டீங்க, தேவையற்ற கருத்துக்களை பதிவு பண்ணி வந்துட்டு இருக்கிறீங்க, மக்கள் நலத்திட்ட பணிகள்ல நீங்க நிறைய வேலைகளை நிறைய செயல்பாடுகளை வந்து செய்வீங்க அப்படின்னு நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன், ஆனா யாருமே இந்த வேலைகளை சரிவர செய்யவில்லை அப்படின்னு கடுமையாக குற்றம் சாட்டி பேசியிருக்காராம். இதோடு நான் தெருவுக்கு வந்து பிரச்சாரம் செஞ்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறேன், என்னுடைய உடல்நிலை சரியில்லாத இந்த நேரத்திலும் இது ஒரு கொரோனா காலகட்டம்ங்கிற ஒரே காரணத்தினாலும் இந்த ஒரு சூழல் சரியான ஒரு சூழலாக அமையாது என்ற ஒரு காரணத்தினாலும் தான் நீ யோசிக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே காட்டமாக ரஜினி பேசியதாக நிர்வாகிகள் சிலர் பேர்ந்து தெரிவிக்கிறாங்க. மேலும் ஒரு சில மாவட்ட செயலாளர்கள் என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா, நம்ம சமூக வலைதளங்கள் மூலமாக விஷுவல் மீடியா மூலமாக நம்ம வந்து பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாமா அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, ஆனால் அதனை நடிகர் ரஜினிகாந்த் ஏற்க மறுத்திருக்காரு. இது முற்றிலும் சரிபட்டே வராது, ரசிகர்கள் அனைவரும் மக்கள் அனைவரும் என்னை நேரில் பார்க்க தான் விரும்புவார்கள் அப்படின்னு தெரிவிச்சிருக்காராம். இந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தை முடித்துவிட்டு போயஸ் கார்டன் வந்ததை அடுத்து பத்திரிகையாளர்களை சந்தித்து பேசிய நடிகர் ரஜினிகாந்த் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, அவங்களுடைய கருத்துக்களை என்னிடம் சொன்னார்கள், என்னுடைய பார்வையை நான் அவங்க கிட்ட வந்து சொன்னேன், என்ன நடந்தாலும் என்ன முடிவு எடுத்தாலும் என் கூட இருப்பதாக அவங்க அனைவருமே வந்து சொன்னாங்க, என்ன முடிவு எடுக்க வேண்டுமோ அதை கூடிய விரைவில் எடுத்துவிட்டு உடனடியாக நான் அறிவிப்பேன் அப்படின்னு அவர் தெரிவிச்சிருக்காரு. இந்த தடவையும் எப்பயும் போலவே அரசியலுக்கு வருவாரா, கட்சி ஆரம்பிப்பாரா, அது எப்போது ஆரம்பிக்கப்படும் பற்றிய ஒரு தெளிவான கருத்துக்களை அவர் பதிவு செய்யவே இல்லை. இனியும் அரசியல் விவகாரத்துல ஒரு தெளிவான ஒரு சரியான முடிவை வந்து நடிகர் ரஜினிகாந்த் எடுக்காவிட்டால் அவருடைய ரசிகர்களே இனிமே இவர் அரசியலுக்கு வந்தா என்ன வரலனா என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு போயிடுவாங்க. இந்த ஒரு விஷயம் நடிகர் ரஜினிகாந்த் அவர்களே அறிஞ்சிருப்பாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இதை எடுத்தாவது தற்பொழுது இதுதான் ஒரு கடைசி சந்தர்ப்பமாக எடுத்துக்கொண்டு இனிமேலாவது தான் அரசியல் கட்சியை உண்மையிலேயே தொடங்க போகிறாரா, இல்லது அவருடைய உடல்நிலையை வந்து கருத்தில் கொண்டு அரசியல்லாம் வேண்டாம் அப்படின்னு விலகிக்கொள்ள போகிறாரா அப்படிங்கிற ஒரு சரியான ஒரு தெளிவான முடிவை வந்து எடுத்து மக்களிடத்தில் சொல்ல வேண்டும்ங்கிற ஒரு எதிர்பார்ப்புடன் தான் அனைவருமே இருந்துட்டு இருக்கிறாங்க. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு தருஷினி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.